ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோ எது வந்தாலும் சரி நம்முடைய கேலரியில் வந்து சேவ் ஆகியிருக்காது. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ தான் புது ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபோனில் வந்து இப்போ புதுசாக ஒரு இமேஜ் வந்து ஒருத்தவங்க நமக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக சென்ட் பண்ணும்போது அது நம்முடைய கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுவே டாக்குமெண்ட்டில் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலரியில் வந்து சேவ் ஆகாது. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்குள்ளே வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ என்னென்ன காரணங்களால நமக்கு வர போட்டோ வீடியோலாம் நம்முடைய கேலரியில சேவ் ஆகிறது இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க நமக்கு போட்டோ வீடியோலாம் சென்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்களுடைய சாட்டுக்கு நீங்க டிஸ்அப்பியரிங் மெசேஜஸை செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி டிஸ்அப்பியரிங் மெசேஜஸை செட் பண்ணி இருக்கும்போது நம்மளுடைய கேலரிக்கு போட்டோ வீடியோ எதுவாக இருந்தாலும் வந்து சேவ் ஆகாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க டிஸ்அப்பியரிங் மெசேஜை ஆஃப் பண்ணிட்டு மீடியா விசிபிலிட்டி அது எஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வைக்கணும். அப்படி ஆன் பண்ணி வச்சாதான் நமக்கு வர போட்டோ வீடியோ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகும், நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் வந்து இப்போ புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கேன், என்னுடைய மீடியா விசிபிலிட்டிலாம் ஆனில் தான் வச்சிருக்கேன், எஸ் கொடுத்து ஆனில் தான் வச்சிருக்கேன். நான் வந்து டிஸ்அப்பியரிங் மெசேஜஸும் ஆன் பண்ணல. ஆனால் எனக்கு வந்து இமேஜ்லாம் நார்மலாக எனக்கு வாட்ஸ்அப் கேலரிக்கு வருது. ஆனால் டாக்குமெண்ட்டில் எதுனா அனுப்புனா எதுவுமே என்னுடைய கேலரியில வந்து ரிசீவ் ஆக மாட்டேது. போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஒரு சில வாட்ஸ்அப்ல இருந்து சென்ட் பண்ணாலும் எதுனா அதெல்லாம் வந்து ஒரு சிலதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேலரியில வந்து ரிசீவ் ஆகாது. ஓகே, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போ அதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 dots வந்து கொடுத்துருக்காங்க. 3 dots கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மீடியா டிஸ்பிளே சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Android 11+ மீடியா மைக்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Android 11 மேலே யூஸ் பண்ணுற அந்த ஃபோனுக்குலாம் இது போல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செட்டிங்ஸ் வந்து இதை தான் கொடுத்துருக்காங்க, மீடியா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஃபோன் வாங்கியிருக்காங்கல்ல அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய Android 11+ மீடியா மைக்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் நியூ ஃபோல்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிரியேட் நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்க்கு ஒரு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து தேவைப்படுது. அதனால் ஒரு ஃபைல் வந்து ஃபோல்டர் வந்து தேவைப்படுது. அதனால் உங்களுக்கான ஃபோல்டரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சொல்லிட்டு. ஆல்ரெடி வாட்ஸ்அப் இருந்தால் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பட் இது கிரியேட் நியூ ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா யூஸ் தீஸ் ஃபோல்டர் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கீழே பாட்டமில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ வந்து கேட்கும், அதுக்கு வந்து அலோ பண்ணிக்கோங்க. அலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக மீடியா மைக்ரேஷன் கம்ப்ளீட் சொல்லிட்டு வரும். மீடியா மைக்ரேஷன் கம்ப்ளீட் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபினிஷ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் ரிட்டன் பேக் போயிட்டு நீங்கள் உள்ளே வந்தாலும் இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. இதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோ எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டில் சென்ட் பண்ணாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்கள் கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஆண்ட்ராய்டிலிருந்து ஐஃபோனுக்கு மாறுறீங்க, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அதில் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஃபியூச்சரை. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.